முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவிக நகர் மண்டல அலுவலகத்தில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த அவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பொதுமக்களிடம் உரையாடினார். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நாள்தோறும் உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகளை வழங்கினார். பெரம்பூர் பேப்பர் மில் சாலை குடிசை மாற்று வாரியம் அருகில் உள்ள நியாய விலை கடையில் கொரோனா நிவாரண முதல் தவணை தொகையான 2000 ரூபாயை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் கொளத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் ஊரடங்கு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கொரோனா நோய் தடுப்புக்கு தேவையான சானிடைசர், முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளிடம் வழங்கினாா்.